ஹாலண்ட் கார்டு நல்லா இம்ப்ரெசிவாக இருக்கு மக்களே. ப்ளே ஸ்டைல் வேற அப்படின்றதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு அந்த ப்ளே ஸ்டைல் செட் ஆகும். இங்க பாருங்க, அடங்கப்பா இந்த பிளிக்கா பாயி வேற மாதிரி கோல் ரைட் ஃபுட்ல அடிச்சிருக்கான். ஸோ ரொனால்டோ வச்சு அடித்தா கூட இவ்வளோ பவரா வந்துட்டு ஒரு கேக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். அடிச்சாம பாருங்க, ஃபினிஷிங் ஃபினாமினல் ஃபினிஷிங்கான எக்ஸாம்பிள் இது தாங்க. அங்கே பாருங்க, விர்ஜில் வன் டாய்க்கு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. கேம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. யோ சூப்பரா இருக்குங்க ஹாலண்ட் கார்டு. யோ யா மை தாட் இஸ் வெரி பேட்ங்க. நான் வந்து நேத்து சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த ஃபாக்ஸ் இந்த ஃபாக்ஸ் பிளே ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஹாலண்ட் அடிபொலியாக இருக்கு கார்டு. அங்கே பாருங்க, அடுத்த ஃபினிஷிங்கை பாருங்க. அட்டா 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 ஆயா சுட்ட அடடாட்ற மாதிரி தரமான கோலுங்க. என்ன மாதிரியான டீம்ல அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கல, சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி அடிச்சாங்க. ஹே இஸ் அ மேன், ஹே இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லி ஏகச்சக்கமாக பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஹாலண்ட் இஸ் குட். கேட்டால் கோல் கீப்பர் வெளியில் வந்துட்டா ஒரு டிஃபெண்டர் தான் கீழே இருந்தான்னு சொல்லிட்டு புருடா விடுவாங்க. Another goal by Halland. 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 Madrid. ஹே கெட்டி ஹெட்டிங் கோல் மிஸ் ஆயிருக்கு. பா நல்ல ஃபினிஷிங் வைக்க வேண்டிய பால் மிஸ் ஆயிருக்கு. போயிருக்கு போயிருக்கு அடிச்சிருக்கான் போ. ஹாலண்ட் ஃபினிஷஸ் த ரிமைனிங் திங்ஸ் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஏ நீங்க ஹாலண்ட் அடிச்சிருக்காங்க. சரியான பவர், கோல் கீப்பருக்கு சான்ஸே கிடைக்கல. வேற பக்கமா தள்ளி விட்டு அடிச்சா போறோம் உள்ள. ஹாலண்ட் கோல். ஹாலண்ட் பீஸ்ட், எங்க இருந்து அடிச்சாலும் கோல் விழுது. நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டு ஹாலண்ட் இது தான். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளப் செலெக்ஷன் வந்த ஹாலண்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ஹாலண்டில் மொத்தம் வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்டார், அதுக்கப்புறம் கிளப் செலெக்ஷனு, அப்புறம் பிளேயர் ஆஃப் தி வீக்கு, பிளேயர் ஆஃப் தி வீக்லேயே ரெண்டு கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கடைசியாக வந்த ஹாலண்ட், லேட்டஸ்ட்டாக வந்தது பெஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் ஹாலண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்போ எத்தனை கோல், ஒரு பத்து மேட்ச் விளாண்டுருந்தேன்னா இது 15 கோலுக்கு 18 கோலுக்கிட்ட அடிச்சுட்டாங்க. ஒரு ஒரு கோல் ஒரு மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் கேசியஸ் கோல் கீப்பர் வச்சிருக்கான், அவனையே பெரட்டு பெரட்டும் பெரட்டி 4 கோல் அடிச்சாங்க. உண்மையிலே சரியான பக்கம். ஸோ 2 ஸ்பின் 3 ஸ்பின் தான், அதுக்கு மேலே வந்துட்டு சுற்றி எடுக்கிறது லாஜிக்கானு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ இனிமேல் வந்து கார்டு நல்லா இருக்கு. என்னோட ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆனால் இதில் ஒரு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபாக்ஸ் இந்த ஃபாக்ஸ் பிளே ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கார்டு. ரொமாரியாவை யூஸ் பண்ண தெரியுன்னா இந்த கார்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் காயினை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்றது உங்களோட அப் டு யூ அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லை ப்ரோ அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஸோ தட்ஸ் அப் டு யூ. நான் வந்து ஆனால் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து கார்டு நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டு தொலைங்க, அவ்வளோதான். ஓகே மக்களே, எனக்கு கமெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இன்னொரு ஆசமான கண்டென்ட்ல உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே மக்களே. சி ஹாவ் அ நைஸ் நைட் மக்களே. டேக் கேர், குட் நைட், பாய். லைக் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.